வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோவில் சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி பிடிக்கும், ஒரு சிலருக்கு பரோட்டா பிடிக்கும், ஒரு சிலருக்கு பொங்கல் பூரி, விதவிதமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் எல்லாரும் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு ஆவரேஜான மனுஷனோட வாழ்நாளில் இவ்வளோ கிலோ சாப்பாடு சாப்பிட்றான்னு தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட 35,000 கிலோ சாப்பாடு சாப்பிட்றான் ஒரு ஆவரேஜான மனுஷன் தன்னோட வாழ்நாள் முழுக்க. அது வந்து டன்னில் கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட 35 டன் வரும். 35 டன்ன்றது கிட்டத்தட்ட நல்லா வளர்ந்த ஒரு 6 யானைகளோட வீட்டுக்கு சமம். நம்மள நிறைய பேருக்கு பப்ஜி விளையாட பழக்கம் இருக்கு. இப்போ பப்ஜியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன் இருக்கு, ஏஆர், பிஸ்டல், ஸ்னைப்பர்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கு. இதில் இந்த ஸ்னைப்பர் கன்னுன்ற பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம். ஸ்னைப்பர் கன்னை வச்சு இப்போ யாராச்சும் உங்களை சுட்டாங்கன்னா அந்த சவுண்டு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ஃப்ரெண்டே உங்களை ஸ்னைப்பர் கன்னை வச்சு சுடுறாருன்னு வச்சுப்போம். அவர் சுடும்போது வரக்கூடிய அந்த சவுண்ட் உங்கள் காதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செத்து போயிடுவீங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை விட அந்த ஸ்னைப்பர்லேருந்து வரக்கூடிய அந்த புல்லட் 5 மடங்கு அதிகமான வேகத்தில் ட்ராவல் பண்ணுறது தான் காரணம். இப்போ சவுண்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 343 மீட்டர் பர் செகண்ட், அதுவே அந்த புல்லட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2000 மீட்டர் பர் செகண்ட். சவுண்டை விட 5 மடங்கு அதிகமான வேகத்தில் அந்த புல்லட் வந்து உங்களை தாக்குறதுனால சவுண்ட் வந்து உங்கள் காதை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செத்து போயிடுறீங்க. இதனால தான் நம்மளை யாராச்சும் ஸ்னைப்பர் வச்சு சுட்டாங்கன்னா நம்ம அந்த சவுண்டு கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் செத்து போயிடுறோம். கடலில் பார்த்தீங்கன்னா பல வகையான மீன்கள் இருக்குது. அதுலேயும் மூர்க்கமாக வேட்டையாடக்கூடிய இனமாக இந்த சுறா இனத்தை குறிப்பிடுவாங்க. சுறா இனத்துலேயும் முக்கியமாக இந்த டைகர் ஷார்க் இருக்குது. இந்த டைகர் ஷார்க் பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்கலாம் வாங்க. டைகர் ஷார்க்கில் பெண்ணினங்கள் வந்து கருவரும்போது கிட்டத்தட்ட 5-6 வரைக்கும் கருவுறும்னு சொல்லுவாங்க. 5-6 வரைக்கும் என்னதான் குட்டிகளை வயிற்றில் கருவுட்டுறாலும் அதுலேருந்து ஒரே ஒரு குட்டி மட்டும்தான் வெளி உலகத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கருவில் அந்த 5-6 குட்டிகள் உருவாகும்போது அது கருவில் வளரும் போதே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டி போட்டு ஒன்று மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்குமா. அப்படி சாப்பிடும்போது கடைசியாக உயிர் பிழைச்சி சர்வை ஆகி வர அந்த கடைசி குட்டி தான் வயிற்றுலேருந்து வெளியே வருமா வெளி உலகத்தை பார்க்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற கான்செப்ட் டைகர் சுறாக்களுக்கு தாயோட கருவறையிலிருந்தே ஆரம்பிச்சிருது.